ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ஜூலை மாதத்தில் நிறைய யோகங்கள் மக்களுக்கு கிடைக்க போகின்றன அற்புதமான சுபகாரியங்கள் நடைபெற போகிறது நவ கிரகங்களின் சஞ்சாரம் சேர்க்கை பார்வையினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம் ஆடி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதம் சூரியன் முதல் 15 நாட்கள் மிதுன ராசியிலும் பிற்பாதி 15 நாட்கள் கடக ராசியிலும் பயணம் செய்வார் இந்த மாதத்தில் சுக்கிரன் ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார் செவ்வாய் மேஷ ராசியில் ராகுவுடன் பயணம் செய்வார் மீன ராசியில் குரு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் பயணம் செய்வார்கள் சந்திரன் மாத முற்பகுதியில் கடக ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார் புதன் ரிஷபம் மிதுனம் கடக ராசியிலும் பயணம் செய்வார் இந்த மாதம் கும்பம் தொடங்கி மிதுனம் வரை வரிசையாக 5 கிரகங்கள் ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றன நவ கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை கிரகங்களின் பார்வை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே சூரியன் உங்கள் ராசியின் 3 மற்றும் 4 வீட்டில் சஞ்சரித்து ஜூலை 16 2022 வரை உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரித்து உங்களுக்கு பதற்றத்தையும் உடல் உபாதைகளையும் அதிகரிப்பார் சுக்கிரன் உங்கள் ராசியின் 2 மற்றும் 3 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் பணவரத்தை அதிகரிப்பார் புதன் உங்கள் ராசியின் 3 மற்றும் 4 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு கலந்த பலன்களை தருவார் வக்ரகதி அடையும் சனி பகவான் ஜூலை 14 2022 அன்று மீண்டும் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இதனால் உங்கள் உத்தியோக மற்றும் நிதிநிலைகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும் குரு உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக உள்ளது ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அதிகரிக்கலாம் கேது உங்கள் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் குரு சனி பகவான் புதன் சூரியன் மற்றும் சுக்கிரனின் பலத்தால் உங்கள் உத்தியோக மற்றும் நிதி நிலையில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள் ஆனால் உங்கள் உடல் நலமும் உறவுகள் சார்ந்த விஷயங்களும் செவ்வாய் ராகு மற்றும் கேதுவால் பாதிக்கப்படலாம் மொத்தத்தில் நீங்கள் இந்த மாதம் கலந்த பலன்களை பெறுவீர்கள் மேஷ ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம் இளம் வயதினர் தங்கள் வாழ்க்கையில் மிகவும் அன்பான மற்றும் ஆதரவான ஒருவரை சந்திக்கலாம் காதலர்கள் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை நோக்கி அடுத்த படியை எடுக்கலாம் இந்த நேரத்தில் காதல் திருமணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் தரும் கூடுதலாக திருமண வாழ்க்கையும் இனிமை நெருக்கம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தில் குடும்ப அமைதி மற்றும் செழிப்பு இருக்கும் மேலும் சில மேஷ ராசிக்காரர்கள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதுடன் தங்கள் மனைவி காதலன் அல்லது குடும்பத்தினருடன் விடுமுறையை அனுபவிக்கலாம் உங்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவும் இந்த காலகட்டத்தில் மேலும் மேம்படும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு ஆதரவையும் ஆறுதலையும் திருப்தியையும் தரலாம் அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவும் இனிமையானதாகவும் இணக்கமானதாகவும் மாறும் மேஷ ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம் சாதகமான சூரியன் சனி பகவான் மற்றும் சுக்கிரனின் பலத்தால் உங்களுக்கு பண ஏற்படும் ஆனால் செலவுகள் ராகு செவ்வாய் மற்றும் குருவின் சஞ்சாரத்தால் அதிகரிக்கும் நீங்கள் வீடு அல்லது வாகன பராமரிப்புக்காக ஜூலை 16 2022 வாக்கில் ஒரு பெரிய தொகையை செலவு செய்வீர்கள் உங்கள் வங்கி கடன் ஒப்புதல் பெறும் ஆனால் அதிக வட்டி விகிதத்திற்கு அதிர்ஷ்ட சீட்டு சூதாட்டம் கிரிப்டோ நாணயம் அல்லது வேறு ஸ்பெகுலேட்டின் வர்த்தகம் போன்றவற்றில் நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சிப்பதை தவிர்க்க வேண்டும் ஜூலை 11 2022 வாக்கில் சில அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைத்தாலும் அது ஒரு சில நாட்களுக்கு குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும் பெருமாளை வணங்கி உங்கள் நிதிநிலையில் முன்னேற்றம் அடையுங்கள் மேஷராசி அன்பர்களின் வேலை மற்றும் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் சனி பகவான் உங்கள் ராசியின் 10 வீட்டிற்கு மீண்டும் பெயர்ச்சியாவதால் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் நீங்கள் கடுமையாக உழைப்பீர்கள் மாலை நேரங்களிலும் வார இறுதி நாட்களிலும் கூட வேலை பார்ப்பீர்கள் உங்கள் உடல் நலம் இதனால் பாதிக்கப்படலாம் சனி பகவான் மற்றும் குருவின் பலத்தால் நீங்கள் உங்கள் உத்தியோகத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வீர்கள் ஆனால் உங்களால் பெரிய பதவி உயர்வு போன்ற எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாது கடுமையான வாக்குவாதங்களால் உங்கள் உத்தியோக வாழ்க்கை
மிகவும் பாதிக்கப்படலாம். புது வேலை வாய்ப்புக்கு முயற்சிக்க இது ஏற்ற நேரம் இல்லை. உங்கள் அலுவலகத்தில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் சில நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் நல்ல பலனை பெற நீண்ட காலம் ஆகலாம். மேஷ ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். அழகு சாதன பொருட்கள், மருத்துவம் மற்றும் டிசைனிங் தொடர்பான வணிகங்கள் ஜூலை 2022 மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கலாம். மளிகை மற்றும் ஸ்டேஷனரி கடைகளும் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெற்று தரும். ஹோட்டல் மற்றும் உணவு தொடர்பான தொழில்கள் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். ஜவுளி மற்றும் பருத்தி தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் ஈட்டலாம். மேலும் பயணம் தொடர்பான தொழில்கள் செழிக்கக்கூடும். போக்குவரத்து மற்றும் பால் வணிகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். இருப்பினும் இறக்குமதி ஏற்றுமதி அல்லது ஆடை வணிகம் ஜூலையில் திடீர் இழப்பு அல்லது தற்காலிக பின்னடைவு ஏற்படலாம். நிலக்கரி, மரம், பெட்ரோலியம் மற்றும் விவசாய தொழில்கள் மிதமான லாபத்தை அளிக்கும். உங்கள் முதலீடுகள் மற்றும் பங்குகள் மூலம் குறிப்பிடத்தக்க ஆதாயங்களை பெறலாம். அதே சமயம் ரியல் எஸ்டேட் வணிகம் லாபத்துடன் நன்றாக இருக்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் தொழிலில் மேன்மை பெற பிரகஸ்பதி பூஜை செய்யுங்கள். மேஷராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். கலை, விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு தொழிலில் ஈடுபடுபவர்கள் ஜூலை 2022 தங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்படலாம். மருத்துவர்களும் பொறியாளர்களும் தங்கள் பணியில் முன்னேற்றத்தையும் அங்கீகாரத்தையும் காணலாம். அதே சமயம் மேஷராசி அரசாங்க அதிகாரிகள் சிலருக்கு நியாயமான ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுகள் கிடைக்கும். மேலும் அரசு வேலை தேடுபவர்களுக்கு மாத தொடக்கத்தில் வாய்ப்புகள் உள்ளன. மேலும் தகவல் தொழில்நுட்பத்துறை அல்லது ஊடகத்துறையில் உள்ள மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்கலாம். தவிர இந்த மாத ஜோதிடர்கள், எழுத்தாளர்கள், நடிகர்கள், பதிவர்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துபவர்களுக்கு வெகுமதியாக இருக்கும். ஏனெனில் அவர்களின் வேலையில் வளர்ச்சியும் வெற்றியும் இருக்கும். இந்த மாதம் பயணம் உங்களுக்கு கலந்த பலன்களை தரும். குரு மற்றும் சுக்கிரன் நல்ல நிலையில் சஞ்சரிக்கிறார்கள். புதன் உங்களுக்கு தாமதத்தையும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார்கள். பயணத்தின் போது உங்களுக்கு தேவையற்ற மற்றும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். மேலும் ஜூலை 16, 2022 வாக்கில் விபத்து அல்லது போக்குவரத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் விசா சார்ந்த பலன்களை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் ஜூலை 11, 2022 வாக்கில் அது ஒப்புதல் பெற சில வாய்ப்புகள் உள்ளன. மேஷராசி அன்பர்களின் உடல் நலத்தை பற்றி பார்க்கலாம். எதிர்பாராத விதமாக உங்களுக்கு இருக்கும் உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். செவ்வாய் மற்றும் ராகு இணைந்து உங்கள் உடல்நலத்தை மிகவும் பாதிப்பார். உங்களுக்கு சளி, ஜுரம், ஒவ்வாமை, தலைவலி மற்றும் உடல் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சை பலனளிக்காமல் போகலாம். எனவே உங்களுக்கு இருக்கும் உடல் உபாதைகள் அதிகரிக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதை தாமதப்படுத்த முயற்சிப்பது நல்லது. தியானம் மற்றும் கடவுள் வழிபாடு செய்வதால் சற்று ஆறுதலாக இருக்கும். அனுமான் சாலிசா மற்றும் சுதர்சன மகாமந்திரம் கேட்டு ஆரோக்கியத்தோடு இருங்கள். மேஷராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். நிலுவையில் இருக்கும் வழக்குகளில் விஷயங்கள் சிறப்பாக இல்லை. தற்போது நீதிமன்ற வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் விஷயங்கள் தேக்கம் அடையலாம். மேலும் எந்த திசையிலும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். கிரிமினல் வழக்கில் இருந்து உங்களால் வெளிவர முடியாமல் போகலாம். மேலும் பெருமளவு பணத்தையும் நீங்கள் இழக்க நேரலாம். மேஷராசி அன்பர்களின் கல்வி விவரங்களை பற்றி பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் சண்டையில் ஈடுபட நேரலாம். இதனால் உங்கள் மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கும். உங்கள் கோபத்தை குறைத்துக் கொண்டு நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முயற்சிக்க வேண்டும். நீங்கள் விரும்பிய பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு சேர்க்கை கிடைக்காமல் போகலாம். இடம், துறை அல்லது பல்கலைக்கழகம் போன்ற ஏதாவது ஒன்றை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டில் இருந்தால் சிறப்பாக செயல்படுவீர்கள். ஆனால் இந்த மாதம் செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வாகனம் ஓட்டும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஆலோசகரை அணுகி உங்கள் வாழ்க்கையில் இருந்த கடுமையான காலகட்டத்தை கடக்க ஆலோசனை பெற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாதம் கடந்த மாதத்தை விட சற்று சுமாராக இருக்கும். இருப்பினும் உங்கள் பிறந்த சாதக பலன் இல்லாமல் உங்களால் எந்த அதிர்ஷ்டத்தையும் எதிர்பார்க்க முடியாது. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிவன் மற்றும் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வர முயற்சி செய்யுங்கள். நியாயதோறும் ஹனுமான் சாலிசா கேட்க முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கிய நிதிநிலையில் முன்னேற்றம் பெறுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். ஏழை பெண்களுக்கு திருமண உதவி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.